जून 21 முதல் 18 வயதுக்கு மேற்பட்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஊரடங்கு தளர்வை வைத்து கொரோனா பரவல் முடிவுக்கு வந்துவிட்டதாக பொதுமக்கள் நினைக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். இதுவரை 23 கோடி டோஸ் தடுப்பூசி போடப்பட்டதாக தெரிவித்த அவர் மத்திய அரசே முழுமையாக தடுப்பூசியை கொள்முதல் செய்து வழங்கிய போது அது கூடாது என பல கோரிக்கைகள் வந்ததை நினைவு கூர்ந்தார். தற்போது உள்ள கொள்கைப்படி மொத்த தடுப்பூசியில் 25% மாநிலங்கள் கொள்முதல் செய்வதை சுட்டிக்காட்டிய அவர் ஜூன் 21 முதல் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் மத்திய அரசே இலவசமாக தடுப்பூசி வழங்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். 21 ஜூன் சோமவார் சே தேஷ் கே ஹர் ராஜ் மே 18 வர்ஷ் சே உப்பர் கீ உம்ர கே சபி நாகரிகோ கே லியே பாரத் சர்கார் ராஜ்யோ கோ முஃப்த வேக்சின் முஹையா கராயேகி. वैक्सीन निर्माताओं से कुल वैक्सीन उत्पादन का 75% हिस्सा भारत सरकार खुद ही खरीदकर राज्य सरकारों को मुफ्त देगी. यानी देश की किसी भी राज्य सरकार को वैक्सीन पर कुछ भी खर्च नहीं करना होगा. மீதமுள்ள 25 விழுக்காடு தடுப்பூசியை தனியார் மருத்துவமனைகள் தொடர்ந்து கொள்முதல் செய்து கொள்ளலாம் என்ற அவர் தடுப்பூசி விலையுடன் அதிகபட்சமாக 150 ரூபாய் வரையே சேவை கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போது நாட்டில் 7 நிறுவனங்கள் வேறுபட்ட தடுப்பூசிகளை உற்பத்தி செய்து வருவதாக கூறிய அவர் மேலும் 3 தடுப்பூசிகள் இறுதிக்கட்ட பரிசோதனையில் இருப்பதாக தெரிவித்தார். மூக்கில் தெளிக்கக்கூடிய கொரோனா தடுப்பு மருந்து பற்றிய ஆய்வு தொடர்வதை குறிப்பிட்ட பிரதமர் மோடி அதன் முடிவு வெற்றிகரமாக இருந்தால் தடுப்பூசி போடுவதில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் என்றார். தொடர் முயற்சி மற்றும் கடின உழைப்பின் காரணமாக வரும் நாட்களில் கூடுதலாக தடுப்பூசி விநியோகம் செய்யப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார். தடுப்பூசி குறித்து வதந்தி பரவுவதால் இளைஞர்கள் அது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். தீபாவளி வரை 80 கோடி பேருக்கு மாதந்தோறும் இலவசமாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். கொரோனாவிற்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிலையில் மாநிலங்களுக்கு கொரோனா தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தடுப்பூசி கொள்கையில் மத்திய அரசின் முந்தைய நிலையை மாற்றிக்கொண்டதை வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி பதிவு நிர்வாகம் ஆகியவற்றை மாநிலங்களிடம் விட்டுவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 2 வாரங்களுக்கு பிறகு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்தது. காய்கறி மளிகை கடைகள் திறக்கப்பட்டதால் மக்கள் நேரடியாக சென்று பொருட்களை வாங்கினர். பலர் அவசியமின்றி வெளியே சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கொரோனா பரவல் குறைந்து வருவதால் தமிழ்நாட்டில் திங்கட்கிழமை முதல் வரும் 14ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி காய்கறி மளிகை கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் 30% பணியாளர்களுடன் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலர் பணிக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். சென்னையில் ஏராளமானோர் அவசியமின்றி இருசக்கர வாகனங்களில் சென்றதால் அண்ணா சாலை, சேத்துப்பட்டு, GST சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு சிக்னல்கள் செயல்பட தொடங்கின. சேலம், காஞ்சிபுரம், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் காய்கறி மளிகை பூ மற்றும் இறைச்சி கடைகள் செயல்பட தொடங்கின. பொதுமக்கள் நேரடியாக சென்று பொருட்களை வாங்கினர். ஊரடங்கு தளர்வு எதிரொலியாக திருப்பூரில் பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனங்கள் உற்பத்தியை தொடங்கின. 10% பணியாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் உடல் வெப்பநிலை பரிசோதனைக்கு பின் தொழிலாளர்கள் பணியாற்ற அனுமதிக்கப்பட்டனர். இதேபோல் 50% பணியாளர்களுடன் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் செயல்பட தொடங்கின. மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் திமுக எம்பி கனிமொழியின் முயற்சியில் புதுச்சேரி, கேரளா, கர்நாடகாவிலிருந்து தீப்பெட்டி மூலப்பொருட்கள் வரத் தொடங்கியுள்ளன.
திமுக எம்பி கனிமொழிக்கும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கும் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். பாடு இல்லாமல் இந்த மூலப்பொருட்கள் வந்து கொண்டிருப்பதற்கு பெருமுயற்சி எடுத்த திருமதி கனிமொழி எம்பி அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த தமிழக அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது தீப்பெட்டி தொழில் சம்பந்தப்பட்ட செய்தியை ஊடகத்துறையிலே அதிலும் குறிப்பாக நியூஸ் 18 மிகவும் தெள்ள தெளிவாக பாமர மக்களும் புரிந்து கொள்கின்ற அளவிலே செய்தி வெளியிட்ட ஊடகத்துறையினருக்கும் இதன் மூலம் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கோவையில் தொற்று பரவல் குறையாததால் அங்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன. உக்கடம் உள்ளிட்ட பகுதிகளில் காய்கறி சந்தைகள் வெறிச்சோடி காட்சியளித்தன. இ-பாஸ் இல்லாத வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. சார் பதிவாளர் அலுவலகங்கள் செயல்பட தொடங்கினாலும் பொது போக்குவரத்திற்கான தடை நீடிப்பதால் பணிகள் மந்தமாகவே நடைபெறுவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள SBI வங்கியில் பணம் டெபாசிட் செய்ய மற்றும் பணத்தை எடுக்க பொதுமக்கள் அதிக அளவில் கூடினர். அப்போது பொதுமக்கள் தனிமனித இடைவெளியை பின்பற்றாததால் அங்கு கொரோனா பரவல் அபாயம் ஏற்பட்டது. தொற்று பரவலை தடுக்க அப்பகுதியில் அதிக அளவில் சுகாதாரத்துறை ஊழியர்களை பணியமர்த்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் வியாபாரிகள் பொருட்களை வாங்க குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. எனினும் வியாபாரம் குறைவாகவே இருப்பதாக சில்லறை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கொரோனா பரவல் காரணமாக கோயம்பேடு சந்தையில் சுழற்சி முறையில் கடைகள் செயல்பட்டு வந்தன. தற்போது ஊரடங்கு கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கடைகள் வழக்கம்போல் செயல்பட தொடங்கியுள்ளன. இதனால் சந்தைக்கு வழக்கம்போல் வரும் மொத்த வியாபாரிகள், காய்கறி வண்டி சில்லறை வியாபாரிகள் அதிக அளவில் குவிந்தனர். மார்க்கெட் முழுவதும் மனித தலைகளாக காணப்பட்ட நிலையில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டு அபராதமும் விதிக்கப்பட்டது. கோயம்பேடு சந்தைக்கு 7000 டன் காய்கறிகள் வந்திருந்தன. வியாபாரிகள் மூட்டை மூட்டையாக காய்கறிகளை வாங்கிச் சென்றனர். நடமாடும் கடை மூலம் விற்பனைக்கு பழகிப்போன வியாபாரிகள் ஏற்கனவே உள்ள கடைக்கு மட்டுமல்லாமல் நடமாடும் கடைக்கும் கூடுதலாக காய்கறிகளை வாங்கினர். கோயம்பேடு சந்தையில் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் 70 முதல் 80 விழுக்காடு அளவே வியாபாரம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். வண்டிங்க வர்றதுனால பெரிய அளவில் வாங்கலாம் கூட சின்ன சின்னதாக வந்து ஆளுக்கு அவங்க அளவுக்கு சரக்கு வாங்கிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 80-70% தான் வியாபாரம் இருக்குது மார்க்கெட்டில். இந்த கடைகள்லாம் திறந்ததுக்கப்புறம் முழுமையான ஒரு 100% வியாபாரம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் காய்கறி வரத்தில் ஏதாவது தட்டுப்பாடு இருக்குங்களா? காய்கறி வரத்து வந்து எந்த தட்டுப்பாடும் கிடையாது. சில ஐட்டங்கள் மட்டும் தான் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது. பீன்ஸ்லாம் பீன்ஸ் போன்ற ஐட்டங்கள் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது. பச்சை காய்கறிகள் பெருமளவு தட்டுப்பாடு எதுவும் கிடையாது. வெங்காயம் உருளை தக்காளி எடுத்துக்கினா எல்லாமே ஒரு 20-25 ரேஞ்சில் தான் இருக்குது உங்களுக்கு. நடமாடும் கடைகள் மூலம் காய்கறி விற்பனை தொடரும் என அரசு அறிவித்துள்ள சூழலில் புதிய வியாபாரிகளின் வரத்தால் வியாபாரம் மந்தமடைந்திருப்பதாக 3 சக்கர வண்டியில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். லாக்டவுன் எப்போ போட ஆரம்பிச்சாலும் அதுலேருந்து வியாபாரம் வந்து டல்லாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, வியாபாரிங்க வந்து அதிகமாகிட்டாங்க. இப்போ முன்னாடி வந்து ஒரு ஏரியாவில் வந்து ஒரு 10 பேர் பண்ணுற இடத்துல இப்போ வந்து 100 பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வியாபாரம் வந்து எல்லாருக்குமே வந்து கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. கோயம்பேட்டிற்கு வரும் வியாபாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் காய்கறி மட்டுமல்லாமல் மளிகைப் பொருட்கள், பழங்களின் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. பல்வேறு மாநிலங்களில் இருந்து காய்கறி வாகனங்கள் சந்தைக்கு வருவதால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி என பல்வேறு மொழிகளிலும் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் நந்தா. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். அறிகுறியற்ற மற்றும் லேசான அறிகுறிகளுடன் கூடிய கொரோனா தொற்றாளர்களுக்கான சிகிச்சை முறையை மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஆன்டிபயரட்டிக் எனப்படும் உடல் வெப்ப தணிப்பி மற்றும் ஆன்டிடியூசிவ் எனப்படும் இருமல் அடக்கி தவிர வேற எந்த மருந்துகளையும் பயன்படுத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிடி ஸ்கேன் போன்ற தேவையற்ற பரிசோதனைகளையும் பரிந்துரைக்க வேண்டாம் என மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருந்துகளை பரிந்துரைக்கும் போது மருத்துவர்கள் கவனமாக இருக்குமாறும், தனிமைப்படுத்தப்பட்டவருடன் குடும்பத்தினர் தொலைபேசி வாயிலாக அடிக்கடி பேச வேண்டும் எனவும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களுக்கு எதிராக நடைபெறும் தாக்குதல்களை நிறுத்த பிரதமர் நரேந்திர மோடி முயற்சிக்க வேண்டும் என்று இந்திய மருத்துவ சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொரோனாவுக்கு எதிரான போரில் மருத்துவர்கள் முக்கிய பங்காற்றி வரும் நிலையில் இந்திய மருத்துவ சங்கம் பிரதமருக்கு 3 கோரிக்கைகளை முன்வைத்து கடிதம் எழுதியுள்ளது. அதில் தடுப்பூசிக்கு எதிராக வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணிகளில் ஈடுபடுவோர் மீது தாக்குதல் நடத்துபவர்களுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது.
முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது நடிகை பாலியல் புகார் அளித்த வழக்கில் மணிகண்டனின் உதவியாளர், பாதுகாப்பு காவலர், கார் ஓட்டுநருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக புகார் அளித்த நடிகை மணிகண்டன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி மூன்று முறை கருக்கலைப்பு செய்ய வைத்து ஏமாற்றிவிட்டதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து கடந்த 30ஆம் தேதி அவர் மீது கட்டாய கருக்கலைப்பு உட்பட 6 பிரிவுகளின் கீழ் அடையாறு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மணிகண்டன் தலைமறைவான நிலையில் அவரது சார்பில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி வருகின்ற 9ஆம் தேதி வரை மணிகண்டனை கைது செய்ய தடை விதித்தார். இந்நிலையில் மணிகண்டன் அமைச்சராக இருந்த காலத்தில் அவருக்கு பணிபுரிந்த அரசு கார் ஓட்டுநர், பாதுகாவலர் மற்றும் அரசு உதவியாளர் ஆகியோர் நாளை விசாரணைக்கு ஆஜராக அடையாறு போலீசார் சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கடைகள் செயல்படும் நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு காரணமாக தற்போது காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஊரடங்கு தளர்வால் மளிகை, காய்கறி மற்றும் இறைச்சி கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் செவ்வாய்க்கிழமை முதல் ரேஷன் கடைகள் செயல்படும் நேரமும் மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இடையில் 12:30 முதல் 2 மணி வரை மட்டும் கடை இயங்காது. கொரோனா இரண்டாம் கட்ட நிவாரணம் 2000 ரூபாய் மற்றும் 14 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு 15ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ள நிலையில் அதற்கான டோக்கன் விநியோகம் வரும் 11ஆம் தேதி தொடங்க உள்ளது. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது இருப்பிடத்தை சென்னை இந்தியா என்பதற்கு பதிலாக முதல் முறையாக தமிழ்நாடு என குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக அவர் இன்ஸ்டாகிராமில் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில்தான் தனது இருப்பிடத்தை தமிழ்நாடு என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு பதில் தமிழ்நாடு என்றும் மத்திய அரசுக்கு பதிலாக ஒன்றிய அரசு என்றும் கூற வேண்டும் என சமூக வலைதளங்களில் விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் ரஹ்மானின் பதிவு பேசுபொருளாகியுள்ளது. தி ஃபேமிலி மேன் 2 தொடரை ஓடிடி தளத்தில் ஒளிபரப்புவதை தாமாக முன்வந்து அமேசான் நிறுவனம் நிறுத்தாவிட்டால் அமேசான் நிறுவனத்தின் அனைத்து விதமான வர்த்தகத்தையும் புறக்கணிக்கும் போராட்டத்தில் தமிழர்கள் ஈடுபடுவார்கள் என திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா எச்சரித்துள்ளார். தமிழ் இனத்திற்கு எதிரான இணைய தொடரை நிறுத்த தமிழர்களும் தமிழ்நாட்டு அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் கோரிக்கை வைத்த பிறகும் இந்திய அரசு அத்தொடரை நிறுத்த உத்தரவு பிறப்பிக்காமல் மௌனம் காப்பது தங்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழீழ போராளிகளின் விடுதலை போராட்ட களத்தையும் அவர்களின் வரலாற்றையும் அறியாத தகுதியற்ற நபர்களால் தமிழின விரோதிகளால் தொடர் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தேனியில் நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்கும் திட்டத்திற்கு வன உயிர் வாரிய அனுமதி கேட்டு டாடா நிறுவனம் தமிழ்நாடு வனத்துறையிடம் விண்ணப்பித்துள்ளது. இத்திட்டத்தை எதிர்த்து பூவுலகி நண்பர்கள் தொடுத்த வழக்கில் தேசிய வன உயிர் வாரிய அனுமதி இல்லாமல் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு மனு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் வனத்துறையிடம் இத்திட்டத்திற்கான காட்டுயிர் வாரிய அனுமதி கோரி டாடா நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. நியூட்ரினோ மையம் அமைக்கப்பட்டால் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள அணைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என பலரும் அச்சம் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கோவை சிங்காநல்லூர் பகுதியில் இளைஞர் ஒருவர் கத்தி மற்றும் கற்களை கொண்டு அக்கம் பக்கத்தினரை தாக்க முயற்சித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மசக்காளிபாளையம் முல்லை நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மணிகண்டன் அவ்வப்போது மதுபோதையில் ரகளையில் ஈடுபடுவது வழக்கம். இந்நிலையில் வீட்டுக்கு எதிரே உள்ளவர்களை கத்தியை காட்டி மிரட்டியதுடன் தாக்கவும் முயற்சித்துள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியது. இதனால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்த சிங்காநல்லூர் போலீசார் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்ட போது மணிகண்டன் சில தினங்களாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் நடந்து கொண்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். பாகிஸ்தானில் தடம் புரண்ட ரயிலுடன் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதிய விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். ரெட்டி மற்றும் தஹார்கி ரயில் நிலையங்களுக்கு இடையே நிகழ்ந்த இந்த விபத்தில் 50 பேர் காயமடைந்தனர். சர்கோதாவை நோக்கி சென்று கொண்டிருந்த மில்லத் எக்ஸ்பிரஸ் தடம் புரண்ட நிலையில் லாகூரை நோக்கி சென்று கொண்டிருந்த சர் சையத் எக்ஸ்பிரஸ் அதனோடு மோதியது. இந்த விபத்தில் 14 பெட்டிகள் தடம் புரண்டதாகவும் 6 முதல் 8 பெட்டிகள் வரை முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்திற்குள்ளான ரயிலுக்குள் மேலும் பலர் சிக்கிக் கொண்டிருப்பதால் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று குறித்து சீனா அறிவித்து சில வாரங்களுக்குள் சீன விஞ்ஞானி ஒருவர் கொரோனா மருந்திற்கு காப்புரிமை கோரி விண்ணப்பித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இதுகுறித்து த ஆஸ்திரேலியன் பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தியில் சீன ராணுவ விஞ்ஞானியான யூசன் ஜோ கடந்த ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி இந்த மருந்திற்கு காப்புரிமை கோரியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யூசன் ஊகானின் வைரலஜி ஆய்வகத்தில் பணியாற்றியவர் என்பதால் கொரோனா வைரஸ் குறித்து முன்னரே சீனாவிற்கு தெரிந்திருக்கலாம் என்ற யூகங்கள் எழுந்துள்ளன. காப்புரிமை கோரி விண்ணப்பித்த 3 மாதங்களில் யூசன் மர்மமான முறையில் உயிரிழந்தார்.
சீனாவின் பிரபலமான விஞ்ஞானிகளில் ஒருவரான இவரது மறைவு குறித்து ஒரே ஒரு பத்திரிகையில் மட்டுமே செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இதனால் கொரோனாவிற்கும் ஊகான் ஆய்வகத்திற்குமான தொடர்பு குறித்த சந்தேகம் வலுப்பட்டிருப்பதாக தி ஆஸ்திரேலியன் செய்தி வெளியிட்டுள்ளது. மனித உடலில் கொரோனா வைரஸ் பல்கி பெருகுவதை தடுக்கும் புதிய மருந்து அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டுள்ளது. வாய் வழியாக உட்கொள்ளும் டெம்போல் எனும் இந்த மருந்தை அமெரிக்க தேசிய சுகாதார நிறுவனம் உருவாக்கியுள்ளது. கொரோனா வைரஸ் மனித உடலுக்குள் நுழைந்ததும் அது பெருக உதவும் நொதிகளை இந்த மருந்து அளிக்கிறது. இதனால் கொரோனா வைரஸின் தீவிர பாதிப்பு குறையும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். தத்ரூபமான ஓவியங்களால் பலரையும் வியப்பில் ஆழ்த்திய பிரபல ஓவியர் இளையராஜா கொரோனா தொற்றால் காலமானார். அவருக்கு வயது 43. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே செம்பியவரம்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் இளையராஜா. மிக நுட்பமான மற்றும் நேர்த்தியான ஓவியங்களை வரையும் அசாத்தியமான ஓவிய கலைஞர். குறிப்பாக பெண்களை மிகவும் அழகாக தத்ரூபமாக வரைவதில் வல்லவர் இளையராஜா. இவரது ஓவியங்களை பார்க்கும் போதே ஓவியமா அல்லது புகைப்படமா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு துல்லியமாக வரையும் திறமை கொண்ட அசாத்தியமான படைப்பாளி. திராவிட பெண்கள் என்ற தலைப்பில் இவர் வரைந்த அடுப்படியில் சமைக்கும் பெண், வாசலில் அமர்ந்து பூக்கட்டும் பெண், ஜன்னல் வழியே வேடிக்கை பார்க்கும் பெண் என கிராமத்து பெண்களின் குணங்களை மிக தத்ரூபமாக ஓவியத்தின் வழியே வெளிப்படுத்தியவர் இளையராஜா. பிரபல வார இதழ்களில் வெளியாகும் சிறுகதைகளில் இவரது ஓவியம் இடம்பெறும். எழுத்தாளர்களின் கதையோடு இவரின் ஓவியமும் சேர்ந்து கதைக்கான முழுமையை வாசகரால் உணர முடியும். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தனது சகோதரி மகளின் திருமணத்திற்காக கும்பகோணம் சென்று சென்னை திரும்பிய அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து எழும்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு மாரடைப்பு காரணமாக ஓவியர் இளையராஜா காலமானார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தனித்துவமான ஓவியங்களால் கவனத்தை ஈர்த்த இளையராஜாவின் மறைவு வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கலைகளின் வழியாக ஓவியர் இளையராஜா காலம் கடந்து வாழ்வார் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று இயக்குநர்கள் பார்த்திபன், ப ரஞ்சித், நவீன் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். எல்லாருக்குமே மரணம் நிச்சயம், ஆனால் கலைஞர்களுக்கு மட்டும்தான் மரணம் இல்லா வாழ்க்கை. நாம் விட்டு போகிற இந்த படைப்புகள் தான் நாளைக்கு நம்ம மரணம் இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு அடையாளங்கள். பள்ளி ஆசிரியர்களை தொடர்ந்து பாலியல் புகாரில் சிக்கியுள்ளார் பிரபல சாமியார் சிவசங்கர் பாபா. முன்னாள் மாணவிகள் வெளியிட்ட புகாரால் கதிகலங்கி போயிருக்கிறது அவரது சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் பள்ளி. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் சாத்தாங்குப்பம் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியின் நிறுவனர்தான் பிரபல சாமியார் சிவசங்கர் பாபா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பகுதியைச் சேர்ந்த இவர் 30 வருடங்களுக்கு முன்பு பிழைப்பு தேடி சென்னை வந்தார். காவி உடையணிந்து பூஜைகள் செய்து வந்த நிலையில் சிவசங்கர் பாபா என தனது பெயரை மாற்றி வைத்துக் கொண்டு ஆன்மீக உரையாற்ற ஆரம்பித்தார். இன்னொரும் மன்னோரும் துதித்தாலும் மோத உதவா ஒரு தோழன் என்கிற நிலையில் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகி கொண்டு அவர்களில் ஒருவனாக இருந்து கொண்டு இந்த ஆன்மீகத்தை செய்வது என்பதற்காக இந்த உடையை வைத்திருக்கிறோம். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் யாகவா முனிவருடன் நடந்த விவாதத்தில் கைகலப்பான வீடியோ காட்சி பரபரப்பானதை அடுத்து சில தனியார் தொலைக்காட்சிகளில் ஆன்மீக சொற்பொழிவின் மூலம் பிரபலமானார்.
இது திரைப்படத்தில் நகைச்சுவையாகவும் வெளியானது. இல்ல நான் பாதோளம் உள்ள என்னுடைய கண்ட்ரோல் இருக்கு தெரியுமா? சரி இவன் என்ன பேச்சு பேசுறான்? இவன் யார் இவன்? நீ எதுக்கு வரேன்? உண்மை சொல்ல நீ யார்? இல்ல மக்களை ஏமாத்துறவன் நீ. எனக்கு இல்ல. ஏய் இத்துடு இந்த நிகழ்ச்சி நம்ம மாமா. நான் இவனை முடிச்சு தான் நிகழ்ச்சி முடிப்பேன். அண்ணே எஸ் நல்லா நடிச்சீங்க. சரியா அடிச்சீங்க. இதனால எனக்கு ஏகப்பட்ட பப்ளிசிட்டி. இந்தாங்க 10000 ரூபாய். அட இது நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட செட்டப் தானே. சரி நீ எனக்கு 10000 ரூபீஸ் கொடுத்துக்கற. உனக்கு நான் ஏதாவது செய்யணுமே. இந்தா இத வெச்சுக்கோ. அரசியல் தொடர்புகள் மூலம் தன் செல்வாக்கை உயர்த்தி கொண்ட சிவசங்கர் பாபா கேளம்பாக்கம் அருகே சுஷில் என்ற பக்தர் வழங்கிய நிலத்தில் ராமராஜ்யம் என்ற பெயரில் ஒரு நகரை உருவாக்கினார். அந்த நிலத்தை தானமாக வழங்கியவரின் பெயரையும் தனது அவதாரத்தின் பெயரையும் இணைத்து சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் என்ற ஆசிரம பள்ளியை நிறுவி நடத்தி வருகிறார். 30 ஆண்டுகளாக தன்னை கடவுளின் அவதாரம் என கூறி வரும் சிவசங்கர் பாபா ஆனந்த நடனம் ஆடிய போதெல்லாம் அவரை கடவுளின் அவதாரமாக நினைத்து வணங்கி வந்தனர். பத்மசேஷாத்ரி பள்ளி விவகாரம் வெடித்த பிறகு பிரபல தனியார் பள்ளிகளின் மாணவியர் ஆசிரியர்கள் பயிற்சியாளர்கள் மீது பாலியல் புகார்களை சமூக வலைதளங்களில் வெளியிடத் தொடங்கினர். அந்த வகையில் சிக்கியதுதான் சிவசங்கர் பாபாவின் சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் பள்ளி. ஆன்மீகம் என்ற போர்வையில் தன்னை கடவுள் கிருஷ்ணர் என கூறிக்கொண்டும் தான் குறிவைக்கும் மாணவியை கோபிகா என்று கூறியும் சிவசங்கர் பாபா எந்த கொடூர செயல்களை அரங்கேற்றி வருவதாக மாணவி சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு குளிர்பானம் என்ற பெயரில் மதுபானங்களை கொடுத்து அவர்களை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதை தான் நேரடியாக பார்த்ததாகவும் மாணவி தமது புகாரில் கூறியுள்ளார். சிவசங்கர் பாபா மீது முன்னாள் மாணவிகள் கூறிய அடுக்கடுக்கான புகார்கள் சமூக வலைதளங்களில் ஊதாகரமாக வெடித்ததை அடுத்து முதற்கட்டமாக கடந்த ஜூன் 1ஆம் தேதி தமிழ்நாடு குழந்தைகள் நல பாதுகாப்பு குழும தலைவர் சரஸ்வதி ரங்கசாமி விசாரணை நடத்தினார். அடுத்த நாள் தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் கௌரி அசோகன் 4 பேர் கொண்ட குழுவுடன் விசாரணை நடத்தினார். அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிற்கே சென்று விசாரணை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். ஆசிரமத்தில் சிவசங்கர் பாபா இல்லாத நிலையில் மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் வருகின்ற 11ஆம் தேதி சிவசங்கர் பாபா உள்ளிட்ட பள்ளி நிர்வாகிகள் 6 பேர் நேரில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளனர். பாலியல் விவகாரத்தில் பள்ளி ஆசிரியர்கள்தான் இப்படி கைதாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் கடவுளின் அவதாரம் என்று தன்னைத்தானே பல வருடங்களாக சொல்லிக்கொண்ட ஆசிரம சாமியாரும் கைதாகும் சூழல் உருவாகியிருப்பது பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா முழுவதும் கொரோனா பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நியூஸ் 18 பெடரல் வங்கியின் சஞ்சீவனி வாகனம் சுற்றி வருகிறது. தடுப்பூசி போடப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சஞ்சீவனி வாகனம் இன்று எங்கே பயணிக்கிறது என்பதை பார்க்கலாம். இது நெட்வொர்க் 18 மற்றும் பெடரல் பேங்க் இணைந்து வழங்கும் சஞ்சீவனி தடுப்பூசி விழிப்புணர்வு நேரம். கொரோனா தடுப்பூசியை அனைத்து குடிமக்களும் செலுத்திக் கொள்ள சஞ்சீவனி இயக்கம் கேட்டுக் கொள்கிறது. அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள ஊக்கமளிக்கும் சஞ்சீவனி இயக்கத்தின் விழிப்புணர்வு கீதம் இதோ. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னதும் செய்ததும்,
சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் திங்கட்கிழமை மாலை பரவலாக மழை பெய்தது. வெப்பச்சலனம் காரணமாக சென்னையில் நகரின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி மாலை 6 மணி அளவில் சென்னையில் வள்ளுவர் கோட்டம், வடபழனி, அசோக் நகர், துறைப்பாக்கம், கண்ணகி நகர், சோடிங்கநல்லூர், செம்மஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு, காக்கலூர், புல்லரம்பாக்கம், ஒதிக்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் அப்பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. பணிக்கு செல்வோர் ஒரே நேரத்தில் அதிக அளவு விண்ணப்பித்ததன் காரணமாக முடங்கிய தமிழ்நாடு அரசின் இ-பதிவு இணையதளம் பிற்பகலில் மீண்டும் செயல்பட தொடங்கியது. தமிழ்நாடு முழுவதும் தளர்வுடன் கூடிய பொது முடக்கம் அமலுக்கு வந்துள்ளதால் காய்கறி, மளிகை கடைகள், இறைச்சி கடைகள் வழக்கம்போல் செயல்பட தொடங்கியுள்ளன. ஏற்கனவே மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ-பதிவு நடைமுறையில் இருக்கும் நிலையில் தற்போது மின் பணியாளர், பிளம்பர்கள், கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குபவர், தச்சர் போன்ற சுய தொழில் புரிவோர் இணைய பதிவுடன் பணிபுரிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காலை முதலே ஒரே நேரத்தில் அதிகமானோர் இ-பதிவு இணையதளத்தில் குவிந்து பதிவு செய்ய ஆரம்பித்தனர். இதன் காரணமாக சிறிது நேரத்திலேயே இணையதளம் முடங்கியது. இதனால் சாலைகளில் வாகனங்களை இ-பதிவு சோதனை நடத்தாமலே போலீசார் அனுமதித்தனர். 60 லட்சம் பேர் பதிவு செய்ய முயற்சித்ததால் இணையதளம் முடங்கியதாகவும் சில மணி நேரத்தில் இணையதளம் சீரமைக்கப்படும் என்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பிற்பகலில் இ-பதிவு இணையதளம் செயல்பட தொடங்கியது. சிறு குறு நிறுவனங்கள், பெரிய தொழிற்சாலைகள் போன்றவற்றில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனமே இ-பதிவு செய்து தரும் வகையில் இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா நகரமான நீலகிரியை பொறுத்தவரை மாவட்டத்திற்குள் வருவதற்கு இ-பாஸ் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இ-பாஸ் இல்லாத வாகனங்கள் மாவட்டங்களுக்குள் போலீசாரால் அனுமதிக்கப்படவில்லை. கொடைக்கானலில் இ-பாஸ் உடன் வருபவர்களுக்கும் கட்டாய கொரோனா பரிசோதனை செய்யப்படுகிறது. இ-பாஸ் இல்லாமல் வருபவர்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். தமிழ்நாட்டை பின்பற்றி புதுச்சேரியிலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் காரணமாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக சனிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டு பாடப்புத்தகங்களே புதுச்சேரியிலும் பின்பற்றப்படுவதால் தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி காரைக்காலில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத இருந்த 14,674 மாணவர்களுக்கான தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டை பின்பற்றி புதுச்சேரியிலும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்குவது குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றும் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் தமிழில் அர்ச்சனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5.5 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. வாகன நிறுத்தமாக பயன்பட்டு வந்த அந்த நிலம் மீட்கப்பட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என்றும் அமைச்சர் சேகர் பாபு குறிப்பிட்டார். அதாவது திருக்கோயிலை பொறுத்தளவில் தற்போது கொரோனா காலம், முழுவதுமாக மக்கள் பயன்பாட்டிற்கு பக்தர்களுக்கு இன்னும் அனுமதி அளிக்கப்படவில்லை. உண்மையாக நீங்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு நிச்சயம் அந்த திருக்கோயில்களை கண்காணித்து அதற்குண்டான உரிய தமிழ் அர்ச்சனை செய்வதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம். கோயில்களில் நமக்கு தெரிந்த மொழிகளில் அர்ச்சனை செய்வதே நல்லது என்றும், சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்யப்படுவதால் ஒன்றும் புரியாது என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ் கடவுள் முருகங்கிறாங்க, ஆனால் அவருக்கு போய் சமஸ்கிருதத்தில் போய் அர்ச்சனை பண்ணால் யாருக்கு புரிய போகுது? அதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்க வந்து இப்போ நம்மளுக்கு புரிஞ்ச மொழியில் வந்து அர்ச்சனை பண்ணாங்கன்னா நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க ஏதுங்கிறது தெரியும். புரியாத மொழி தேவபாஷை தேவபாஷைங்கிறாங்க. தேவபாஷைங்க யாருக்கு தெரியும்? பிராமணர்களுக்கு மட்டும்தானே தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதனால் வந்து நம்மளுக்கு தமிழில் அர்ச்சனை பண்ணுறது எங்கள் எல்லாத்துக்குமே வந்து புரியுங்கிறதுனால அதில் அர்ச்சனை பண்ணுறது நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். கோயில்களில் அர்ச்சனை செய்யப்படும் மொழி குறித்து கவலை இல்லை என்கின்றனர் மற்றொரு தரப்பினர். பேரு நட்சத்திரம் சொல்லிடுறோம், அவங்க வந்து என்ன மொழியில சொல்றாங்க,
சாமிகிட்ட உண்மையாலுமே நமக்கு என்ன அனுசரணையாக பேசுகிறாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல. மொழியை பற்றி நமக்கு அங்கே இல்லை. அந்த நேரத்தில் அவங்க அர்ச்சனை பண்ணுற நேரத்தில் நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி அங்கே நிற்கிறது மட்டும்தான் நம்முடைய கருத்தாக இருக்கு அந்த நேரம். இந்நிலையில் தமிழ்நாட்டு கோவில்களின் கணக்கு வழக்குகளை மத்திய தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொன்மையான கோவில்களை பாதுகாப்பது தொடர்பான வழக்கு விசாரணையில் நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு அரசுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதன்படி கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்க வேண்டும் என்றும், நிலங்களை வாடகைக்கு எடுத்தவர்களிடமிருந்து பெற வேண்டிய வாடகை பாக்கியை வசூலிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கோயில்களில் உள்ள சிலைகள், நகைகள் உள்ளிட்டவற்றை பட்டியலாக தயாரிக்க வேண்டும் என்றும், கோயில்களில் ஸ்ட்ராங் ரூம் அமைத்து இந்த சிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கோயில்களின் கணக்கு வழக்குகளை மத்திய தணிக்கைக் குழுவின் தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும், இந்த உத்தரவுகளை 12 வாரங்களில் அமல்படுத்தி அதுகுறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் தொடர்பாக முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பு வெளியிடுவார் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாணவர்களின் உடல் மற்றும் மனநலனை கருத்தில் கொண்டே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். ஆன்லைன் வகுப்புகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியாகும் என்றும், அரசு பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகள் தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நீட் தேர்வு வேண்டாம் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்று பள்ளிக்கல்வி அமைச்சர், பிளஸ் டூ மதிப்பெண் விவகாரத்தில் அனைத்து தரப்பினரும் ஏற்கும் வகையில் அரசின் முடிவு இருக்கும் என்று உறுதியளித்தார். அந்த கமிட்டியில் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் பிரின்சிபல் செக்ரட்டரி தலைமையில் நம்ம ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி இருக்காங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சார்ந்திருக்கின்ற வைஸ் சான்சலர் இருக்கிறாங்க, ஹெட்மாஸ்டர் மாஸ்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹெட்மாஸ்டர் இருக்காங்க. ஸோ இந்த மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த 12th மார்க்கை எப்படி அசஸ் பண்ண வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை சொல்லிக்கிறான்றோ அதை பேஸ் பண்ணி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து அதுக்கான அறிவிப்பை வெளியிடுவாங்க. தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்ற ஒரு மாதத்திற்குள் கொரோனா நிவாரணம் 4000 ரூபாய், ஆவின் பால் விலை குறைப்பு, கொரோனா பாதிப்பால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் வைப்பு தொகை, ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லா மாநிலம் என பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்று ஒரு மாதம் கடந்துள்ளது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் கடந்த மே 7ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் தலைமைச் செயலகம் சென்ற ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த வாக்குறுதிகளில் 5 புதிய திட்டங்களுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடம் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது 100 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என உறுதியளித்திருந்தார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் என்ற துறையை ஒதுக்கி அதற்கு IAS அதிகாரி ஷில்பா பிரபாகரை நியமித்து உத்தரவிட்டார். சாதாரண நகர பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்பது மே 8ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் கொரோனா நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதல் கையெழுத்திட்ட முதலமைச்சர் முதல் தவணையாக 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அன்றைய தினமே ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பும் நடைமுறைக்கு வந்தது. மேலும் தனியார் மருத்துவமனைகளில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொரோனா நோய் சிகிச்சை மற்றும் சிகிச்சைக்கான செலவுகளை அரசே ஏற்கும் என்ற 5 திட்டங்களையும் அரியணை ஏறிய 10 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தினார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதே மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்பட்டது. அத்துடன் ரெம்டெசிவிர் மருந்து, ஆக்சிஜன், கொரோனா படுக்கைகள் பற்றாக்குறை நிலவியதால் மே 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு நாள் பாதிப்பு 26,000 கடந்திருந்தது. இதை கருத்தில் கொண்டு சட்டப்பேரவையில் பிரதிநிதித்துவம் கொண்ட 13 கட்சிகளின் உறுப்பினர்களை கொண்ட ஆலோசனைக் குழுவை உருவாக்கினார் ஸ்டாலின். ஒரு நாள் தொற்று மே 21ஆம் தேதி 36,000 கடந்து புதிய உச்சத்தை எட்டியதால் மருத்துவர்கள், நிபுணர்கள், சுகாதாரத்துறையினர், 13 அரசியல் கட்சியினரை கொண்ட ஆலோசனைக் குழுவின் அறிவுரைப்படி மே 24 முதல் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. தற்போது ஒரு நாள் தொற்று பாதிப்பு 20,000 குறைய இரவு பகலாக கடும் முயற்சிகளை மேற்கொண்டார். அத்துடன் பாதிப்பு அதிகமுள்ள கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு ஆக்சிஜன் வசதி கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தார். மத்திய அரசிடம் வலியுறுத்தி 900 டன் ஆக்சிஜன் பெற்று பற்றாக்குறையில்லா மாநிலமாக உருவெடுக்க செய்தார். குறிப்பாக ரெம்டெசிவிர் மருந்தை பதுக்குவோர், அதிக விலைக்கு ஆக்சிஜன் விற்பனை செய்வோர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். இதற்கிடையில் தமிழகத்தில் 18 முதல் 44 வயதுக்கு இடைப்பட்டோருக்கு
தடுப்பூசி போடும் பணி திருப்பூர் மாவட்டம் நேதாஜி ஜவுளி பூங்காவில் தொடங்கி வைத்தார். கொரோனா தடுப்பு பணி ஒருபுறம் இருக்க, ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்தோரின் வாரிசுகள் மற்றும் படுகாயமடைந்தோரின் வாரிசுகள் 17 பேருக்கு அவர்களின் கல்வி தகுதிக்கேற்ப கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை மே 21 வழங்கினார். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையில் பணிபுரியும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட செய்தியாளர்கள் கொரோனாவால் உயிரிழந்தால் அவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். மேலும் கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அவர்களின் பெயரில் 5 லட்சம் ரூபாய் வைப்பீட்டுத் தொகை செலுத்தப்படும் என்றும், பட்டப்படிப்பு வரை அவர்களுக்கான கல்விச் செலவை அரசே ஏற்கும் எனவும் அறிவித்தார். June 3 கருணாநிதி பிறந்த நாள் அன்று கொரோனா நிவாரணத்தின் 2வது தவணையாக 2000 ரூபாய், குடும்ப அட்டைதாரர்களுக்கு 14 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு, திருநங்கைகளுக்கும் 2000 ரூபாய் கொரோனா நிவாரணம் வழங்கினார். தனியார் நிறுவனங்கள், தொழிலதிபர்கள், தன்னார்வலர்களை சந்தித்து கொரோனா நிதியுதவி வழங்க கோரினார் MK Stalin. அதன்படி இதுவரை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 186.15 கோடி ரூபாய் நிதி திரட்டியுள்ளார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஊரடங்கு காலத்தில் போலீசாரிடம் அத்துமீறும் நபர்கள். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. தமிழ்நாட்டில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் நிலையில் விதிமீறும் வாகன ஓட்டிகள் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்வது தொடர்கதையாகி வருகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் வாகனங்களை இயக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. வாகனங்களில் செல்வோர் கட்டாயம் இப்பதிவு செய்ய வேண்டும் என நிபந்தனை உள்ளது. ஆனால் விதிமீறி வெளியே செல்லும் சிலர் போலீசாரிடம் தகராறு செய்வதுடன் அவர்களை அநாகரிகமாக பேசுவது வாடிக்கையாகி வருகிறது. சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அந்த வழியாக வந்த காரை மறித்த போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். காரில் இருந்த இளம்பெண் முகக்கவசம் அணியாததுடன் அவர் தேவையின்றி காரில் வந்தது தெரிய வந்தது. எனினும் அபராதம் செலுத்த மறுத்த அவர் வழக்கறிஞரான தமது தாயை வரவழைத்தார். பின்னர் அங்கு வந்த வழக்கறிஞர் போலீசாரை ஒருமையில் திட்டியதுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் வழக்கறிஞர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை முத்தியால்பேட்டை காவல் உதவி ஆய்வாளர் கிருத்திகா மன்னடி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த பெரம்பூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அஸ்கர் அலி மாற்றுத்திறனாளிகளுக்கான இ பதிவை போலியாக பெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரிடம் ஆட்டோவை பறிமுதல் செய்ய முயன்றபோது காவல் உதவி ஆய்வாளரை அநாகரிகமாக விமர்சித்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் மீது 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சுகாதார ஆய்வாளர் ஒருவர் விதிமீறி செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுகாதார ஆய்வாளர் ஆரோக்கியத்தின் மகனது இருசக்கர வாகனத்தை அண்மையில் போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் அதை திருப்பிக் கொடுக்க முயன்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த பக்ருதீன் என்பவர் போலீசாரை தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஆரோக்கியம் பக்ருதீனின் கடைக்குள் ஊழியர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த போது அவர்களை உள்ளே வைத்து பூட்டியதுடன் சீல் வைத்தார். தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 20,000 கீழ் குறைந்துள்ளது. சென்னையில் தொற்று உறுதியாவோர் விகிதம் 5 விழுக்காட்டிற்கும் கீழ் சரிந்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை 20,421 இருந்த ஒருநாள் கொரோனா பாதிப்பு தற்போது 19,448 சரிந்துள்ளது. இதன் மூலம் தொற்று பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 22,56,681 உயர்ந்துள்ளது. வைரஸ் பாதிப்பால் ஒரே நாளில் 351 பேர் உயிரிழந்துள்ளதால் இறப்பு எண்ணிக்கை 27,300 கடந்துள்ளது.
ஒரே நாளில் 31,360 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 20 லட்சத்தை நெருங்கியுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்புடன் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 232,026 குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை கோவையில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து உச்சத்தில் உள்ளது. அங்கு புதிதாக 2,564 பேருக்கும் ஈரோட்டில் 1,646 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கடுத்தபடியாக சென்னையில் 1,530 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இங்கு சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கை 20,000 கீழ் குறைந்துள்ளது. மேலும் சென்னையில் தொற்று உறுதியாவோர் விகிதம் 4.6 விழுக்காடாக குறைந்துள்ளது. திருப்பூரில் ஒருநாள் தொற்று எண்ணிக்கை 27 உள்ள நிலையில் சேலத்தில் தொற்று பாதிப்பு 1,000 கீழாக குறைந்து 997 உள்ளது. சென்னை, திருவண்ணாமலை, கோவை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரட்டை இலக்கத்தில் உள்ளது. கரும்பூஞ்சை நோய் சிகிச்சைக்காக மருந்து வாங்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா சிகிச்சைக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் மருத்துவமனைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 21,000 கீழ் குறைந்துள்ளது. மேற்கு மாவட்டங்களான கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலத்தில் தொற்று பரவல் தொடர்ந்து அதிகளவில் உள்ளது. மாநிலத்தில் சிகிச்சையில் இருந்து வருவோர் எண்ணிக்கை 2,44,000 குறைந்துள்ளது. கடந்த 10 நாட்களில் சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கை 22 விழுக்காடும் புதிதாக தொற்று உறுதியாவோர் எண்ணிக்கை 38 விழுக்காடும் சரிந்திருப்பது ஆறுதல் அளிக்கும் அம்சமாக உள்ளது. இதேபோன்று மாநிலத்தில் தொற்று உறுதியாவோர் விகிதம் 12.5 விழுக்காடாக சரிந்துள்ளது. இதனால் மாநிலம் முழுவதும் கொரோனா படுக்கைகள் காலி எண்ணிக்கை 37,475 அதிகரித்துள்ளது. நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கான கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இந்த மையத்தில் பணிபுரியும் மருத்துவ அலுவலர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு தற்காலிக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் திருச்செங்கோடு, ராசிபுரம் அரசு மருத்துவமனைகளையும் பார்வையிட்டார். ஆய்வுப் பணிகளுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் இதுவரை 938 பேருக்கு கரும்பூஞ்சை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவர்களுக்கு சிகிச்சை அளிக்க 35,000 குப்பி மருந்துகள் தேவைப்படுவதாகவும் தற்போது வரை 3,840 குப்பிகளை வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் மருந்துகளை வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். 938 பேருக்கு இதுவரை அந்த கருப்பு பூஞ்சை நோய் வந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே 30,000 வயல் வேண்டும் என்று மத்திய அமைச்சருக்கு கடிதமும் எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்பொழுது நேற்றைக்கு இரவு நமக்கு வந்திருக்கிற அந்த மருந்தின் அளவையும் சேர்த்து 3,840 மருந்து இன்றைக்கு தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவை 35,000, அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். கோவை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்தார். இதில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், எம்பிக்கள் சண்முக சுந்தரம், பி ஆர் நடராஜன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து நகரின் பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்ட 100 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணையை கே என் நேரு வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் உற்பத்தி மையத்துடன் கூடிய கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை பால்வளத்துறை அமைச்சர் நாசர் திறந்து வைத்தார். எல்என்டி நிறுவனம் சார்பில் நிமிடத்திற்கு 500 லிட்டர் அளவுக்கு ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் வகையில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கரும்பூஞ்சை நோய் சிகிச்சைக்கான அம்போடெரிசன் பி உள்ளிட்ட மருந்துகளை கொள்முதல் செய்ய கொரோனா நிவாரண நிதியிலிருந்து 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே கொரோனா சிகிச்சை கட்டணம் தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது முதல்வரின் காப்பீட்டுத் திட்டத்தில் சேராதவர்கள் சிகிச்சை பெற ஏதுவாக தனியார் மருத்துவமனைகளுக்கு கட்டணம் நிர்ணயித்து அரசாணை பிறப்பித்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் மருத்துவமனைகளின் உரிமத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்வதற்கான வருமான உச்ச வரம்பை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என தெரிவித்து வழக்கை முடித்து வைத்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் எஞ்சிய போட்டிகள் செப்டம்பர் மாதம் 19 தொடங்குகின்றன. இந்தியாவில் 14 ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வந்த நிலையில் வீரர்கள் மற்றும் அணி நிர்வாகத்தினர் சிலருக்கு
கொரோனா தொற்று ஏற்பட்டது. அதனால் கடந்த மே மாத தொடக்கத்தில் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஒத்திவைக்கப்பட்டது. பருவமழை மற்றும் கொரோனா பரவல் காரணமாக எஞ்சிய போட்டிகள் இந்தியாவில் நடக்காது என கூறிய பிசிசிஐ ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்தப்படும் என்று கூறியது. இந்நிலையில் செப்டம்பர் 19 எஞ்சிய போட்டிகள் தொடங்கும் என பிசிசிஐ அறிவித்துள்ளது. இறுதிப் போட்டி அக்டோபர் 15 நடைபெறும். துபாய், ஷார்ஜா, அபுதாபி நகரங்களில் உள்ள மைதானங்களில் போட்டிகள் நடத்தப்படும். தொடரில் பங்கேற்கும் வெளிநாட்டு வீரர்களிடம் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாகவும் பிசிசிஐ தெரிவித்துள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.